வெற்றி பெற்று பதவியேற்றுள்ள நண்பர் ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்காவிற்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அரசியல் குரோதங்கள் கட்சி வேறுபாடுகளின்றி பொறுப்புள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியாக தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாம் செயல்படுவோம். நீங்கள் உறுதியளித்த உயிர்த்த ஞாயிறு படுகொலை சூத்திரதாரிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவது, ஊழல் ஒழிப்பு, வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நாட்டின் சொத்துக்களை மீட்பது, மத்திய வங்கி பிணைமுறை கொள்ளையரை தண்டிப்பது, சிவராம், நடேசன், எகனிலிய கொட, லசந்த போன்ற ஊடகவியலாளர்கள் கொலைதாரிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவது ஆகிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நாம் இருகரங்களையும் உயர்த்தி ஆதரவு வழங்குவோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணித் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அத்தோடு அவர் ஜனாதிபதி அனுர சகோதரரே, தமிழ் மக்களுக்கு குறிப்பாக மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இனிமேல் இந்த நாட்டில் அனுதாபம் வேண்டாம், எமக்கு நியாயம்தான் வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று ஐக்கிய மக்கள் கூட்டணி மத்திய நிலையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ள அவர், தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் 200 வருடங்கள் வாழ்ந்துவிட்ட மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு ஒரு அங்குலம் நிலம் கூட இல்லை என அனுதாபப்பட்டு நீங்கள் தேர்தலுக்கு முன்பேசிய ஊடக காணொலியை கண்டேன். மலையக மக்களுக்கு வீடு கட்டிக்கொள்ளவும் வாழ்வாதார தேவைகளுக்காகவும் காணி வழங்குங்கள். காணி உரிமை வழங்கி அவர்களை இலங்கை தேசிய நீரோட்டத்திற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் சிஸ்டம் லேஞ்ச் என்ற முறை மாற்றத்தை பெருந்தோட்டத்துறையில் ஆரம்பித்து நமது மக்களை பெருந்தோட்ட தொழிலில் பங்காளிகளாக்குங்கள். வடக்கு கிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்கள் பற்றியும் நீங்களும் உங்கள் கட்சியாளர்களும் அனுதாபப்பட்டு பேசியுள்ளதை கண்ணுற்றேன். ஆகவே அரசியல் கைதிகளை விடுவியுங்கள். இப்போதுதான் யுத்தம் இல்லையே. ஆகவே விடுவிக்கப்படாத அனைத்து தனியார் காணிகளையும் உடன் விடுவியுங்கள். காணாமல் போனோர் பற்றி பேசியுள்ளீர்கள், அவர்களின் குடும்பத்தவருக்கு நியாயம் வழங்குங்கள். உடனடியாக அங்கே மாகாண சபை தேர்தல்களை நடாத்துங்கள். மாகாண சபை தேர்தலை நடாத்தும்படி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டு கேட்டு நான் அழுத்தி போய்விட்டேன். ஆகவே ஜனாதிபதி அனுர சகோதரரே, தமிழ் மக்களுக்கு குறிப்பாக மலையக தமிழருக்கும் ஈழத்தமிழருக்கும் இனிமேல் இந்த நாட்டில் அனுதாபம் வேண்டாம், எமக்கு நியாயம்தான் வேண்டும். நேற்று முன்தினம் நடைபெற்ற சர்வதேச குழந்தைகள் தினத்தன்று வவுனியாவில் ஜனநாயக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்த வலிந்து காணாமல் போன உறவு தாய்மார்களை தான் அனுரவின் ஆள் என்று கூறி ஒரு காடையர் மிரட்டியுள்ளார். இனிமேல் இத்தகைய ஆர்ப்பாட்டங்களை செய்யவிடமாட்டோம் எனவும் கூறியுள்ளார். இதை கூறி நான் அரசியல் நோக்கில் உங்களை ஒருபோதும் குற்றம் சாட்டவில்லை. ஆனால் உங்கள் பெயரை பகிரங்கமாக பயன்படுத்தி பெண்களை மிரட்டி பயமுறுத்தியுள்ள இந்த நபரை உடனடியாக கைது செய்யுங்கள். திருடர்களை பிடிக்க கைது செய்ய புதிய சட்டங்கள் கொண்டு வரவிருக்கும் சட்டங்களை திருத்த, வெளிநாட்டுக்கு தப்பியோடியவர்களை மீண்டும் இந்த நாட்டிற்கு கொண்டு வர அந்தந்த நாடுகளுடன் உடன்படிக்கையை செய்ய நாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம். நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம். பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்லும் நிறைவேற்று ஜனாதிபதியா அல்லது முழுமையாக இதை ஒழிப்பதா என அது பற்றி அமர்ந்து பேசுவோம். அதற்கும் முழு ஆதரவும் தருவோம். இன்று உங்கள் ஆலோசகர்கள் இருவரும் மத்திய வங்கி ஆளுநரும் நிதியமைச்சர் செயலாளரும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப்போகிறார்கள். நல்ல விடயம். நாட்டின் நிதி நிலைமை உடைந்து நொறுங்கிய அன்று நாம் தான் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்ல வேண்டுமென்று முதல் முதலில் பாராளுமன்றத்தில் கூறினோம். அப்போது பிற்காலத்தில் ரணிலுடன் இந்த மொட்டு கட்சியினர் எம்மை எதிர்த்து கூச்சல் எழுப்பினார்கள். அது உங்களுக்கு தெரியும். இன்று சர்வதேச நாணய நிதியத்துடன் நீங்கள் பேசுகிறீர்கள், வரவேற்கின்றோம். இது தொடர்பில் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் வழங்கவும் நாம் தயாராக உள்ளோம். வாக்கு எண்ணிக்கையில் அதிகம் பெற்றதால் நண்பர் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாகியுள்ளார். இரண்டாம் இடத்திற்கு சஜித் வந்துள்ளார். ஆனால் நண்பர் அனுரகுமார திசாநாயக்கா 50% வாக்குகள் பெறவில்லை. ஆகவேதான் மூன்றாம் இடத்தை பெற்றவர். முதல் அனைவரது வாக்குச்சீட்டுகளிலும் இருந்த இரண்டாம் மூன்றாம் வாக்குகள் எண்ணப்பட்டன. ஆகவே மூன்றாம் இடத்தை பெற்ற சிலிண்டருக்கு இனி அரசியல் ரீதியாக இடம் இல்லை. எதிர்க்கட்சியான சிலிண்டருக்கு வாக்களித்தவர்கள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் எமக்கு வாக்களிக்க வேண்டும். நாம் பொறுப்புள்ள பாராளுமன்ற அரசாங்கமாக செயல்படுவோம். நாடு இன்னமும் வங்குரோத்து நிலையில் தான் இருக்கிறது. மொத்த கடன் தொகை கூடியுள்ளது, மொத்த வட்டித் தொகையும் கூடியுள்ளது. ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். நாம் பொறுப்புடன் கூட்டாக நாட்டை கட்டியெழுப்புவோம் என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ரஞ்சித் மத்தும பண்டார, டலஸ் அழகப்பெரும, சம்பிக்க ரணவக்கு, தயாசிரி ஜெயசேகர், ஹபீர் ஹசீம், நிசாம் ஹாரியபர் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்.